வெல்கம் டு லோகு சேனல் இன்றைக்கி புடலை விதையில எப்படி சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த புடலை விதையில பார்த்தீங்கன்னா அந்த ஊன் மாதிரி வெள்ளை கலரில் பஞ்சு மாதிரி இருக்கிற அந்த பகுதியோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் முத்தனை விதையாக இருந்தால் செய்ய வேண்டாம் பிஞ்சு விதையாக இருந்துச்சுன்னா நம்ம விதையும் கூட அது உடு அது குடைய போட்டுக்கலாம் அந்த பஞ்சு மாதிரி இருக்கிற போர்ஷனும் அந்த விதை ரெண்டுமே சேர்த்து நல்லா வந்து எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கணும் அதனோட நிறமே மாறி வர்ற அளவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து அந்த புடலங்காயோட வாசம் இருக்காது அதே எண்ணிலையே சின்ன வெங்காயம் ஒரு நூறு நூற்றம்பது கிராம் சீரகம் மிளகு கொத்தமல்லி கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் உப்பு மஞ்சள் தூள் புளி வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் புளி வேண்டான்னு நினைக்கிறவங்க தக்காளி வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா புளி மட்டும் கொஞ்சோண்டு சேர்த்துருக்குறேன் அது கூட உப்பும் மஞ்சள் தூளும் வந்து போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி தேங்காய் துருவல் கொட்டி ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டோன்னா புடலை விதையில சட்னி செம்மை டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும் இது டிஃபனில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பனியார் இந்த மாதிரி எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம் சாதத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளை சாதம் தேங்காய் சாப்பாடு லெமன் ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு செம்ம காம்பினேஷன் தான் இருக்கும் நான் இன்னைக்கு ஒயிட் ரைஸ்க்கு தான் செஞ்சுருக்கிறேன் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் நம்ம சப்ஸ்கிரைபர் பாமா ராஜேஸ் அவங்க கேட்டிருந்தாங்க அதுக்காக அப்லோட் பண்ணியிருக்கிறேன் தேங்க்யூ